டியர் ஆல், பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் வைஸ் டாபிக் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். தென் அந்த ப்ராப்ளம் பேப்பர் மட்டும் பர்சனல் கோச்சிங் கிளாஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வியூவர்ஸ், அந்த ப்ராப்ளம் பேப்பரை ப்ரிப்ரேஷன் மெத்தடு ஒரு இன்ட்ரோ மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டனால ஜஸ்ட்டு ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் ப்ராப்ளம் பேப்பரில் எடுத்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, ஸோ யூனிட் த்ரீலேருந்து நமக்கு ப்ராப்ளம் பேப்பர் ஸ்டார்ட் ஆகுது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே, ஸோ இன் ஜென்ரலாக ரேஷியோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ காம்போனன்ட்ஸ். ஓகே, அதாவது ரெண்டு காரணிகளுக்கு இடைப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு டூல் தான் பார்த்திங்கன்னா ரேஷியோ. ஏன் ரேஷியோ ஒரு டூல்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்லேருந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் தான் பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோன்னு சொல்லுவோம். ஏன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா, இன் ஜென்ரலாக ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது கம்பெனி மேபி சவுண்ட்னஸாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் இன்டெப்த்தாக அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களோட அசட் அலோகேஷன் பொசிஷன் என்னன்னு நமக்கு தெரிய வரும், கேஷ் இன்ஃப்ளோவை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வரும். ஓகே, மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அந்த ரேஷியோ கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ. ஓகே, இன் ஜென்ரல் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஆக்சுவலாக ரேஷியோவில் டைப்ஸ்ன்னு பார்த்தா நிறையா இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக, தென் ஸ்டாக் மார்க்கெட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ரேஷியோஸ்ன்னு பார்க்கும்போது நிறையா இருக்குது. பட் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது மெயினாக ஒரு நாலு ப்ராட் கிளாசிஃபிகேஷன் இருக்குது: லிக்விடிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ, ஆக்டிவிட்டி ரேஷியோ, அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு டைப் மூலமாக ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் நம்ம வந்து கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ லிக்விடிட்டி ரேஷியோ எடுக்கிறோம் அப்படின்னா, கம்பெனியோட லிக்விடிட்டி பொசிஷன் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, சவுண்ட்னஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த லிக்விடிட்டி ரேஷியோ எடுத்தாலும் அதுக்கு கீழேயும் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒவ்வொரு ரேஷியோக்குள்ளேயும் ஒரு மூணு நாலு காம்போனன்ட் வரும். ஓகே, அதே மாதிரி லிக்விடிட்டி ரேஷியோக்களை பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ரேஷியோ, லிக்யூட் ரேஷியோ, தென் அப்சல்யூட் லிக்யூட் ரேஷியோ. ஓகே, ஏன் இந்த லிக்யூட் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனியோட லிக்விடிட்டி பொசிஷன், தட் மீன்ஸ் இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக கம்பெனிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட் வருது, இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீடு வருது அப்படின்னா, கம்பெனியால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கேஷ் ஆர் கேஷ் ஈக்குவலண்ட் எவ்வளோ அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு லிக்விடிட்டி ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸட் அசட்லேயே பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலை நம்மளால் மீட் பண்ண முடியாது. ஓகேவா, இது எப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் லிக்யூட் கேஷே இல்லாமல் எல்லா அமௌண்ட்டையும் லேண்ட்லேயும் காராகவும் வெஹிக்கிளாகவும் வாங்கி வைக்கிற மாதிரி இமிடியேட்டாக ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது அப்படின்னா நம்ம வீடையோ காரையோ இப்போ விற்றுட்டு இருக்க முடியாது. ஓகே, ஒன்று லிக்யூட் கேஷாக இருக்கணும், இல்லை கோல்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் லிக்யூட் பொசிஷன் அப்படிங்கிறது. இதில் நம்ம இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஜஸ்ட்டு கரண்ட் ரேஷியோ. ஓகே, அது ஒன்று தான் எடுத்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது எப்படி ப்ராப்ளமை நம்ம ப்ராப்ளம் பேப்பரை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஓகேவா, டாப்பிக்கில் போகிறக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ப்ராப்ளம் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் பேப்பரில் இருக்க அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, தட் மீன்ஸ் ஒரு ப்ராப்ளமை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம், அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான பேஸ், ஓகே, அதில் இருக்கிற ஒவ்வொரு டெக்னிக்கல் டேர்ம்க்கு உண்டான மீனிங், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தியாக கொடுங்க. ஏன்னா வெறுமனா ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம டிஆர்பியில் கேட்குறது இல்லை. ப்ராப்ளம் வரும், அதுவுமே ட்விஸ்டட் ப்ராப்ளமாக தான் வரும். ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் ரேஷியோ மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தியரிட்டிக்கல் பார்ட். ஓகே, ஸோ கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மூலமாகவும் கம்பெனியோட லிக்விடிட்டி பொசிஷனை தான் பார்ப்போம். பட் இதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ரேஷியோ, அதாவது லிக்விட் ரேஷியோ, அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோவில் கம்பேரிங் டு கரண்ட் அசட் ரேஷியோ, இதை விட இன்னும் இமிடியேட்டாக கேஷாக மாற்றக்கூடிய அசட் கம்பெனியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேஷியோ அப்படிங்கிறது இட்ஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு. கரண்ட் ரேஷியோவும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு காம்போனண்ட்டு கடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தான்
எடுத்துக்காட்டுது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அசட், இன்னொன்று கரண்ட் லயபிலிட்டி. ஓகே, கரண்ட் அசட் அப்படின்னா வித்தின் எ இயர் ஒரு வருஷத்தில் உங்களால் எதெல்லாம் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுதோ அதுதான் கரண்ட் அசட். ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் வரும் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் பேங்க், அதாவது கேஷ் அட் பேங்க், தென் ஸ்டாக், டெட்டார்ஸ், பில்ஸ், ரிசீவபிள்ஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்படி இல்லைனா மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் அசட் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வர்ற காம்போனன்ட்ஸ். ஓகே, இதில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷு கேஷ் அட் பேங்க்கு கேஷாகவே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸ்டாக்கு வித்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடில் நம்மளால் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட முடியும். பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அதே மாதிரி தான், பேங்க்கில் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், சப்போஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷேராகவோ இல்லை ட்ரெஷரி பில்லாகவோ இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் சேல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அசட்ஸ். ஓகே, தென் கரண்ட் லயபிலிட்டின்னு பார்க்கும்போது ஷார்ட் பீரியடில் நம்மளால் ரீபே பண்ணக்கூடிய டெட்ஸ். ஓகே, இன் ஜென்ரல் லயபிலிட்டி அப்படின்னாலே ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீபே தான், ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாரோ பண்ண அமௌண்ட்ஸ் தான் ஃபுல்லாக இருக்கும். ஷேர் கேபிட்டலு, லாங் டேர்ம் லோன், கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ஷார்ட் பீரியடில் கம்பெனியால் ரீபே பண்ணக்கூடிய லைபிலிட்டிஸ் தான் கரண்ட் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட், தென் கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டிஸ். இது எல்லாமே நம்ம ஈஸியாக பே பண்ணிடக்கூடியதான். கிரெடிட்டாருங்கிறவங்க மோஸ்ட்லி யாராக இருப்பாங்கன்னா நமக்கு குட்ஸ் சப்ளை பண்ணவங்க தான். ஓகே, மேக்ஸிமம் போனால் அவங்களுக்கு 2 or 3 months நம்ம அவங்களுக்கு அமௌண்ட் ரீபே பண்ணிடுவோம். இது நம்ம சப்சிடரி புக்ஸ், இந்த சேல்ஸ் புக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, சாரி பர்ச்சேஸ் புக் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட பார்த்துருப்போம். கிரெடிட் பீரியட் அலோடு பை சப்ளையர்ஸ்ன்னு பார்த்தா மேக்ஸிமம் 3 months தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ப்ராக்டிக்கலாகவும் அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே ஷார்ட் பீரியடில் ரீபே பண்ணக்கூடிய லைபிலிட்டிஸ். தென் இந்த அசட்டோட ஸ்டாண்டர்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 2:1. ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ரேஷியோன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் ஒரு பையன் பாஸ் ஆகணும் அப்படின்னா மினிமம் 35 marks வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட லிக்விடிட்டி பொசிஷன் ஓகே அக்செப்டபிள் அப்படின்னா 2:1 இருக்கணும். அந்த 2:1 அப்படின்னா கரண்ட் அசட் 2 rupees இருக்குது அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டி 1 rupee இருக்கணும். ஓகே, அப்படின்னா தான் அது நல்ல ஐ மீன் அக்செப்டபிள். இதே இது கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி கரண்ட் அசட் கம்மியாக இருந்தது அப்படின்னா கம்பெனியோட சுச்சுவேஷன் மோசமாக இருக்குன்னு அர்த்தம், அசட்டோட லைபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ க்வெஸ்சனு இப்படி டைரெக்டாக வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் கம்மி, பட் இதில் ட்விஸ்டடாக எப்படி வரும் பார்த்திங்க அப்படின்னா, ஐ மீன் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்போ கரண்ட் லயபிலிட்டியோட வேல்யூ மட்டுமே கொடுக்கலாம். ஓகே, கரண்ட் லயபிலிட்டியோட வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு தென் கரண்ட் ரேஷியோ கொடுக்கலாம், 2:1 கொடுக்கலாம் இல்லை 2:3 வாட் எவர் இட் மேபி கொடுத்துட்டு இதில் இருந்து கரண்ட் அசட்டோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் கரண்ட் லயபிலிட்டி ஒரு 10,000 கொடுத்துட்டு கரண்ட் ரேஷியோ 2:1 கொடுக்குறாங்க, இப்போ கரண்ட் அசட்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 rupees கரண்ட் அசட் இருக்குன்னா 1 rupee கரண்ட் லயபிலிட்டி. அப்போ கரண்ட் லயபிலிட்டியை விட 2 times ஜாஸ்தியாக இருக்கிறது தான் கரண்ட் அசட்டு. அப்போ நீங்கள் கரண்ட் லயபிலிட்டியை into 2 பண்ணாலே உங்களுக்கு கரண்ட் அசட் வேல்யூ கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் இன்டைரக்ட் க்வெஸ்சன் தான் ரேஷியோஸில் சம் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அதுக்கு தான் 2:1, அதாவது அந்த ரேஷியோட ரெப்ரசன்டேஷன் ரிலேஷன்ஷிப் அதுக்கு தான் சொன்னேன். 2 rupees கரண்ட் அசட்னா 1 rupee கரண்ட் லயபிலிட்டி. இந்த காம்போனன்ட்ஸை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, தென் இதோட ஃபார்முலான்னு பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி. ஓகே, தென் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும், இந்த கரண்ட் அசட் கரண்ட் லயபிலிட்டி இன்னொரு விஷயத்தை எதை ரெப்ரசென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல். ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ஈக்குவல் டு கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி தான். சம்டைம்ஸ் உங்களுக்கு க்வெஸ்சனில் ஒர்க்கிங் கேபிட்டலோட பேலன்ஸ் கொடுத்துட்டு கரண்ட் ரேஷியோட ரேஷியோவும் கொடுத்துட்டு இதுலேருந்து கரண்ட் அசட் அல்லது கரண்ட் லைபிலிட்டியோட ஆன்சரும் கேட்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் ரேஷியோ படிக்கிறீங்க அப்படின்னா இந்த காம்போனண்ட் எதோடலாம் ரிலேட்டட் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒர்க்கிங் கேபிட்டல்லையும் 2 types இருக்குது, கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவோம், நெட் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு சொல்லுவோம். கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் கரண்ட் அசட், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் மீன்ஸ் கரண்ட் அசட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. ஓகே, இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்
இதெல்லாம் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டாப்பிக்காக வரும். ஓகே, ஸோ எப்போவுமே படிக்கும்போது கொஞ்சம் ரிலேட் பண்ணி படிங்க. தென் இந்த அப்ளிகேஷன்ஸ் தென் ஃபண்டமெண்டல் கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா கொஷின் இன்டைரக்டாக கேட்டாலும் ஈஸியாக அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக், தட் மீன்ஸ் தியரி டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.